ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ரிச் சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வெங்காயமோ தக்காளியோ தயிரோ சேர்க்க போறதில்ல. ரொம்ப அசத்தலா இருக்கும், ரொம்ப சத்தா இருக்கும், மஸ்தா இருக்கும். வாங்க கிச்சன் போலாம், எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த சிக்கன் குருமாக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா தலா ரெண்டு மேஜை கரண்டி எடுத்து இதை திக் பேஸ்டா அரைச்சி போட போறோம். அதை நல்லா ஊற வச்சிருங்க. நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊத்தி பட்டு போல அரைச்சுக்கணும். இப்படி அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்க்க போறோம். உங்கள்ட்ட பாதாம், பிஸ்தா இல்லைன்னா முந்திரி மட்டும் கூட அரைச்சு போடலாம். இப்ப ஒரு மசால் ரெடி பண்ணணும். ஒரு மேஜை கரண்டி வெள்ளை மிளகு, ஒரு மேஜை கரண்டி சோம்பு, ரெண்டு மிளகாய் வற்றல் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு தக்க வெள்ளை மிளகு அளவு மட்டும் கூட்டிக்கலாம். இது அரை கிலோக்கு கரெக்டா இருக்கும். ஒரு மேஜை கரண்டி வெள்ளை மிளகு, ஒரு மேஜை கரண்டி சோம்பு, ரெண்டு மிளகாய் வற்றல் நல்ல மைல்டா மணம் வரும்படி வறுத்து ஆற வச்சு பொடிச்சு எடுக்கணும். இதுதான் மசாலா. இப்ப வறுத்தாச்சு, நம்ம ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து அரைக்கணும். இப்போ பொடிச்சு எடுத்தாச்சு. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் ஒரு மேஜை கரண்டி இத்தோடு குவியலா சேர்த்து அரைக்க போறேன். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டு கூட அரைக்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்ல பேஸ்ட் மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் மசாலா. கொஞ்சமா தேவையான பொருட்கள் தான், ஆனா ரொம்ப மணமா இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். சிக்கன், நறுக்கின மல்லி புதினா, அந்த மசாலா பேஸ்ட், நட்ஸ் பேஸ்ட், தேங்காய் எண்ணெய், உப்பு, ஒரு ஆறு பொருட்கள் தான் இருக்கு. தேங்காய் பால் இது தவிர தேவை. இப்ப ஒரு கடாயில ஒரு 3-4 மேஜை கரண்டி மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் சேருங்க. சேர்த்து சுத்தம் செய்த 1/2 கிலோ சிக்கன் போனோடு குடிய சேர்த்திருக்கேன். தேவைக்கு உப்பு போட்டுருங்க. தேங்காய் எண்ணெயில சிக்கனை போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா அந்த சிக்கனை பிரட்டி வேக விடணும். சிக்கன் அந்த எண்ணெயிலேயும் வேகணும், உப்பும் பிடிச்சிரும். இது ஒரு தனி சுவையா இருக்கும். நீங்க கண்டிப்பா இதை செய்து பாருங்க. இப்ப இந்த சிக்கன் பீசஸ பெரட்டி பெரட்டி விட்டு வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நாம வந்து மசாலா, நட்ஸ் பேஸ்ட் எல்லாம் சேர்க்க போறோம். மூடி போடுவோம். ஒரு 5 நிமிஷத்துல சிக்கன் நல்லா குக் ஆகி வரும். திறந்து திரும்ப திருப்பி விடணும். பாருங்க, நல்லா ஒரு பக்கம் வெந்திருக்கு. நான் ஒரு பிளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்க்கிறேன். ஏன்னா நாம வெள்ளை மிளகு, ஒரு மேஜை கரண்டி, ரெண்டு மிளகாய் வற்றல் தான் சேர்த்திருக்கோம் மசாலாக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தா நல்ல மணமா இருக்கும், அதுக்காக சேர்த்திருக்கேன். நீங்க பிரியமான கூட ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப சிக்கன் வெந்து வருது. இப்ப நம்ம அரைச்ச மசால் சேர்க்கிறோம். சோம்பு, வெள்ளை மிளகு, மிளகாய் வற்றல், இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊத்திருங்க. இந்த மசால் வறுத்திருக்கிறதுனால நல்ல மணமா இருக்கும். கொஞ்சம் இந்த சிக்கன்ல பிடிக்கிற வரைக்கும் கொதிக்க விடணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம், எண்ணெயில வேற போடுறோம், அதனால மசால் வாட மடங்கிரும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அந்த சிக்கனோட சேர்ந்து அந்த மசால் வெந்து வரும். பாருங்க, நல்லா வெந்து வருது. இப்ப தேவைக்கு கொஞ்சம் தண்ணி விடலாம், தண்ணி விட்டும் வேகலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சுன்னா நம்ம டைரக்டா நட்ஸ் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நட்ஸ் பேஸ்ட் நான் ஆட் பண்றேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா தலா 2 மேஜை கரண்டி ஊற வச்சு நைஸா அரைச்சிருக்கோம். தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம். இந்த நட்ஸ் பேஸ்ட் வந்து ஊத்தின உடனே திக்காகும். சோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க. ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அடுப்ப சிம்ல வச்சிருங்க. எண்ணெய் அப்படியே மேல வரும். இப்படி சூப்பரா. இப்ப நம்ம 1/2 கப் திக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், நட்ஸ்ன்னு இந்த கிரேவி வித்தியாசமான சுவையோடு இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியோட திக்னஸ் உங்க விருப்பம்தான். தண்ணி போல வச்சாலும் இந்த குருமா நல்லா தான் இருக்கும். ஒரு செமி கிரேவி டைப் அல்லது நல்ல சால்னா டைப்லயும் இதை நீங்க வச்சுக்கலாம். கன்சிஸ்டன்சி உங்க விருப்பம்தான். இப்ப நம்ம நறுக்கின மல்லி புதினா கொஞ்சம் அதிகமாவே போட்டுருவோம். இது நல்ல மணத்தை தரும். ஏன்னா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்கல, வெங்காயம், தக்காளி, தயிர் எதுவுமே சேர்க்கல. இது சிம்பிளா ஒரு ஹெல்தி குருமா. கண்டிப்பா செய்து பாருங்க.
இது வந்து டிஃபனுக்கு சூப்பரா இருக்கும். நான் அன்னைக்கு நெய்ச்சோறு தாளிச்சா இந்த ரிச் சிக்கன் குருமா அப்புறம் கேரட் ஆனியன் ரைத்தா வச்சிருந்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஃப்ரை இருந்தாலும் நல்லாதான் இருக்கும், நான் ஃப்ரை வைக்கல. இப்ப இந்த நெய்ச்சோறுக்கு இந்த குருமா பரிமாறுங்க, சூப்பரா இருக்கும், செய்து பாருங்க. வெங்காயம் தக்காளி தயிர் எல்லாம் சேர்க்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இப்படி குருமா செய்து சாப்பிடலாம். சில பேருக்கு புளிப்பு சுவை பிடிக்காது, புளிப்பு சேர்க்க கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க நாட்டு மருந்து சாப்பிடுறவங்க, அவங்க எல்லாம் இப்படி செய்யலாம், ரொம்ப அசத்தலா இருக்கும், செய்து பாருங்க. நான் பரிமாறிட்டேன், எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்டாங்க, வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நைட்டுக்கு இதே கிரேவிய கொஞ்சம் தண்ணி ஊத்தி லூஸ் ஆக்கிக்கிட்டேன், நல்ல சால்னா மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பரோட்டா சுட்டு கொடுத்தேன், பரோட்டாக்கு ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் இந்த கிரேவி அட்டகாசமா இருக்கும். நிச்சயமா நீங்க இப்படி ஒரு கிரேவி மத்தியானம் வச்சீங்கன்னா நைட்டுக்கு பரோட்டாவோ ஆப்பமோ இடியப்பமோ வச்சு நீங்க பரிமாறலாம். பரோட்டா வீட்டுலதான் சுட்டேன், சம்டைம்ஸ் ரெடிமேட் பரோட்டா வாங்குவேன், எனக்கு டைம் இருந்துச்சுன்னா பரோட்டா சுட்டுருவேன் வீட்லயே. இங்க எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது, ஆனா இப்ப எதுவும் அதிகம் யூஸ் பண்றது இல்ல, வீட்டுலதான் நான் செய்யறேன். இப்போ பரோட்டா சுட்டாச்சு, நம்ம வந்து பரிமாறிடலாம். நான் சும்மா ஈஸியா தான் பரோட்டா தட்டுவேன், பாருங்க கையால சுத்தி வச்சுட்டு பரத்தி போட்டுருவேன். நல்லா விரிச்சி எண்ணெய் தேய்ச்சி மடிச்சு சுத்தி வச்சு பரட்டி போடுவேன், பரத்தி போடுவேன். சிம்பிளா பரோட்டா செய்வேன், வெறும் உப்பு மைதா மாவு கொஞ்சோண்டு சர்க்கரை எண்ணெய் ஊத்தி பிணைவேன். நான் பரோட்டா சிம்பிளாவும் செய்வேன், ரிச்சாவும் செய்வேன். இது சிம்பிள் பரோட்டா, ஏன்னா கிரேவியே ரிச்சா இருக்கிறதுனால. அப்புறம் பரோட்டா வந்து நம்ம சுடும் போது இப்படி சுத்தி சுத்தி நம்ம வந்து சுடணும், அப்பதான் பரோட்டா எல்லா இடத்துலயும் ஒரு போல வேகும், நல்ல சாஃப்டா இருக்கும், நல்ல பக்குவமா வரும் வெந்து நம்ம தட்டி குடுக்கும் போது. சூப்பரா பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, நம்ம அந்த சால்னா வச்சு பரிமாறிடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பரோட்டாக்கு, ஆப்பத்துக்கும் நல்லா இருக்கும், இடியப்பத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பமானா இதை செய்து பாருங்க, நிச்சயம் அருமையா இருக்கும், வித்தியாசமான ஒரு குருமா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.